Hi guys, welcome to our channel. In the video, we will talk about the phone back case. How to design it. Guys, there are things Fevicol, phone cover, silver glitter sheet, scissor, some beads. Guys, first, Fevicol phone case வந்து அப்ளை பண்ணனும் நான் வந்து பிரஷ் வச்சு அப்ளை பண்ணேன் நீங்க வந்து ஹேண்ட் கையால கூட பண்ணிக்கலாம் ஆனா வந்து பிரஷ்ஷால பண்ணீங்கனா கொஞ்சம் நீட்டா இருக்கும் அதனால வந்து நான் இது பண்ணிட்டேன் அதுக்கு அப்புறம் வந்து அந்த glitter sheet இருக்குல அந்த glitter sheet சைஸ்ல நான் glitter sheet வந்து அந்த phone cover சைஸ்ல வந்து நான் கட் பண்ணி வச்சிருந்தேன் அத வந்து அந்த glue அந்த இதோட சேர்த்து நாம நல்லா அந்த glue-ஓட சேர்த்து என்ன பண்ணனும்னா நல்லா ஒட்டிட்டு நல்லா அது வந்து நல்லா ஒட்டணும் நல்லா அது வந்து ஒட்டனதுக்கு அப்புறம் திரும்பி அது வந்து सपोज உங்களுக்கு வந்து வர மாதிரி இருந்துச்சு அப்படினா வந்து நீங்க வந்து நல்லா அதன்னு கொஞ்சம் பேஸ்ட் போட்டா வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அங்கங்க வந்து நான் வந்து அந்த இதெல்லாம் வந்து பேஸ்ட் போட மறந்துட்டேன் அதனால வந்து அந்த இடத்துலலாம் வந்து இது ஒட்டிட்டு பேஸ்ட் போறேன் அந்த மாதிரி போட்டா வந்து இன்னும் கரெக்ட்டா அக்யூரேட்டா வந்து அது வந்து பேஸ்ட் ஆகும் அந்த மாதிரி பேஸ்ட் பண்ணாலும் கரெக்ட்டா இல்லனா ஃபர்ஸ்ட் அந்த glue வந்து இது பண்ணிட்டு அந்த glue வந்து நல்லா பேஸ்ட் பண்ணிக்கணும் பேஸ்ட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் வந்து அந்த mirror இருக்குல அந்த mirror லயும் இப்ப வந்து நம்ம mirror இருக்குல அந்த mirror லயும் வந்து நம்ம வந்து பேஸ்ட் பண்ணிக்க போறோம் glue-வை நல்லா அதை வந்து பேஸ்ட் பண்ணிட்டு அது வந்து என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா அதுல ஒட்ட போறோம் அதுல ஒட்டலாம் அதுக்கு அப்புறம் வந்து நம்ம வந்து இது வந்து எல்லா ஒரு ஃபேंसी ஸ்டோர்லயும் கிடைக்கும் இது வந்து இந்த தலைக்கு இதுகாண்டி ஸ்டோன் ஓட்டுவாங்க அடிக்கடி அந்த மாதிரி ஒட்டற ஒரு இது வாங்கி வச்சிருக்கேன் இல்லனா நீங்க வந்து பீட்ஸ் அந்த இது ஸ்டோன்ஸ்லாம் கூட விப்பாங்க அது கூட நீங்க வந்து போட்டு ஒட்டிக்கலாம் இத வந்து நான் வந்து இப்ப என்ன பண்ண போறேன்னு பாத்தீங்கனா வந்து கம் போட்டு ஒட்ட போறேன் யா கம் போட்டு ஒட்டணும் ஏனா வந்து நீங்க நார்மலா ஒட்டுனீங்க அப்படினா வந்து அது வந்து இதாயிரும் அதனால வந்து சீக்கிரமே வந்து அது ஊறிஞ்சிரும் அதனால வந்து நீங்க கம் போட்டு பேஸ்ட் பண்ணீங்க அப்படினா வந்து இது வந்து ரொம்ப நாளைக்கு இருக்கும் அதனால அடுத்து அந்த இத என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா வந்து நாலு டைரக்ஷன் அந்த mirror-ஓட நாலு டைரக்ஷன் வந்து 4 or 5 count-ல உங்க இஷ்டம் ஆனா வந்து நீங்க வந்து அந்த count-ல வந்து அந்த glue போட்டு வந்து அத வந்து ஸ்டிக் பண்ணிக்கோங்க அத வந்து ஒட்டிக்கோங்க நல்லா ஒட்டிக்கிட்டு அது வந்து உங்க இஷ்டம் ஒட்டி ஒட்றத பாருங்க எப்படி இருக்குன்னு பார்த்து ஒட்டிக்கோங்க
என்கிட்ட எக்ஸ்ட்ரா அந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு பீட்ஸ் இருந்துச்சு, அதனால வந்து அதை வந்து ரெண்டு இதில் அங்கே எம்டியாக இருக்கு, அதில் ஒட்டினா நல்லாயிருக்குன்னு ஒட்டிக்கிட்டேன். நீங்கள் இந்த மாதிரி ஒட்டணுன்னா ஒட்டுங்க, ஒட்டலாம் இருக்கட்டும், அதனால் ஒன்றும் இல்லை. அது வந்து டிசைன் நம்ம கொடுக்குறது தான், நீங்கள் வந்து இந்த மாதிரி டிசைன் போடலாம் அந்த மாதிரி ஒரு ஐடியா தான். இதில் வந்து நீங்கள் ஆட் பண்ணணுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து நம்ம இதில் என்ன பண்ண போகிறோம்னா வந்து நான் வந்து இது வந்து ஸ்டாண்ட் மாதிரியும் வந்து இது பண்ணலாம். அதுக்கு வந்து நான் வந்து இந்த ஃப்ளவர் இதுன்னு விற்றாங்க, அதில் வந்து அந்த அதுவும் ஒரு பீட்ஸ் தான். நீங்கள் வந்து நார்மலாக அந்த பீட்ஸ் கூட வந்து நல்லா இதாக இருக்க அந்த பாசி அதெல்லாம் மாதிரி கூட அந்த த்ரீ கார்னர்ஸில் அந்த மாதிரி வச்சிங்க அப்படின்னா வந்து நீங்கள் வந்து ஸ்டாண்ட் மாதிரி கூட இது பண்ணிக்கலாம். அதனால வந்து நான் வந்து இந்த மாதிரி வந்து த்ரீ கார்னர்ஸில் மட்டும் ஒட்டிக்கிட்டேன். எக்ஸப்ட் என்ன எதை மட்டும் நான் விட்டுட்டு ஒட்டினேன்னா வந்து அந்த ஃபோட்டோ அந்த இது இருக்கும்ல அந்த லென்ஸ் அந்த கார்னரை மட்டும் நான் விட்டுட்டு ஒட்டினேன். ஏன்னா வந்து நம்ம இந்த மாதிரி அந்த கார்னரில் ஒட்டும் போது நம்மளுக்கு வந்து அது ஃபோட்டோ கிளாரிட்டி அதெல்லாம் கரெக்டாக வராதுங்கிறனால. ஸோ ஒட்டியாச்சு. இன்னும் இந்த மாதிரி நல்லா உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது ஒரு இது இருந்தால் கூட நீங்கள் அந்த மாதிரி ஒட்டிக்கலாம். அவ்வளோதான் ஒட்டியாச்சு. அதுக்கப்புறம் வந்து நான் வந்து இந்த மாதிரி ஒரு ஊசி ஒரு நூல், நீங்கள் வந்து எந்த ஊசினாலும் எடுத்துக்கலாம், எந்த நூல்னாலும் எடுத்துக்கலாம், நீங்கள் உள்ள நூல் எடுத்துக்கலாம். உள்ள நூல் எடுத்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். நான் வந்து நார்மலாக இந்த ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணுற அந்த நூல் தான் எடுத்திருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி வந்து ஊசியும் எங்கள் வீட்டில் இருந்ததுனால அந்த இதை நான் எடுத்துக்கிட்டேன். எடுத்துக்கிட்டு இது வந்து நான் எக்ஸ்ட்ரா தான் இது பண்ணேன், சாரி நான் அது ஃபஸ்ட்டு அந்த திங்ஸ்லாம் சொல்லலை. இது வந்து எக்ஸ்ட்ரா நீங்கள் வந்து இது வந்து உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். இதை மாதிரி வந்து அந்த ஊசிக்குள்ளே வந்து அதை ஃபஸ்ட் வந்து கோர்த்துக்கோங்க. கோர்த்துக்கிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா வந்து இந்த சைடு இருக்கும் பார்த்தீங்களா, உங்களுக்கு வந்து எந்த சைடு வேணுமோ அந்த சைட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு சைட் பண்ணேன், அந்த சைடில் வந்து நல்லா வந்து அதை வந்து இது பண்ணணும், ஓட்டை போடணும். அந்த இதை வச்சே நீங்கள் ஓட்டை போட்டு அந்த நூலை வந்து அந்த மாதிரி டபுள் டைம் வந்து அந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா வந்து நல்லா இருந்துக்கும். அதை வந்து அந்த மாதிரி டபுள் சைடு வந்து போட்டு வச்சுக்கோங்க. அதை எப்படி நான் வந்து கோர்க்குறேன்னு பாருங்க. அதில் அந்த மாதிரி வந்து நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி தான் பண்ணிங்கன்னா அதில் வந்து லாஸ்ட்டாக வந்து அந்த பெல் அந்த இதை வந்து அவ்வளோதான். அந்த பெல்லை வந்து நம்ம இது பண்ணிட்டோன்னா நம்மளோட அந்த இது வந்து முடிஞ்சிச்சு. ஃபைனலாக பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ ஓகே காய்ஸ், பாய்.